கண்ணீர் வடிச்சு நான் பண்ணது தப்புன்னு, இது தப்புது கேப்டன் பிரேமலதா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. பழைய இன்டர்வியூ அதை ரன் பண்ணிருக்காங்க பாருங்க. இப்படி எல்லாம் பேசியிருக்காரு வடிவேலு. ஆனா கேப்டன் வந்து ஒரு தடவை நல்ல நடிகர், வாய்ப்பு இல்லை, திறமையான நடிகர், அவரு வாய்ப்பு இல்லைன்னு வருத்தப்பட்டிருக்காரு. இப்பதாங்க வந்து விஜயகாந்தோடைய குதிக்க வேண்டிய இடத்துல குடிச்சு வந்தவர் எங்க கமல் அண்ணன்றாரு. அதை விட 10 மடங்கு உஷாரான நபர் தான் வந்து வடிவேலு. சும்மா ஒண்ணு கிடையாது. என்ன கிளி பேச்சு கேட்கவான்னு சொல்லிட்டு வந்து கேட்கிற விஷயமா அது வந்து. அதெல்லாம் தெளிவா தெரியும். பணம், காசு, புகழ் அதையெல்லாம் தாண்டி கட்டுக்கடங்காத செல்வாக்கு. மோண்டாமணி ஃபேமிலியே கதறுதுங்க. அத்தனை பேர் வந்து இந்த நடிகர் கணேஷ் பேரே சொல்லாம சொல்றாரு. கணேஷ்கார் ஆர்த்தியோட வீட்டுக்கார் அண்ணே மாறிட்டேன்னு மனசு இறங்கி வாங்கின பேர் சொல்ல சொல்றாரு வந்து. அவ்வளவுதானே வாழ்க்கை? அல்வாவாசு பக்கத்துலேயே வந்துருக்கு. அதாவது இப்படியே சொல்கிறாங்கன்னா மதுரையில் யாராவது ஒன்று எதுவும் நடந்தால் சென்னைக்கு ஓடி வந்துடுவார். ஒரு நடிகர் சொன்னது தான், சென்னையில் ஏதாவது சம்பவம் நடந்தால் மதுரைக்கு போயிடுவார். பக்கத்தில் இருந்தால் யாராவது வந்து எதாவது கேட்டுருவாங்களோண்ணா? கேட்டுருவாங்கன்னு தான், வேற என்ன இருக்குது? இன்றைய தினத்தில் 2 விஷயங்கள் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு சார். ஒன்று விஜய் அவருடைய அந்த உதவி செஞ்சது, இன்னொன்று வடிவேலுடைய பெயர். வடிவேலுடைய பெயர் ஏன் ரெண்டாவதுன்னு உங்களுக்கு தெரியும் சார். எல்லா நெட்டிசன்களுமே வருத்தம் எடுத்துகிட்டு இருக்காங்க. வடிவேலை வந்து ஒரு நல்ல கலைஞன் அப்படின்னு கொண்டாடினாலும் வடிவேலுடைய இந்த மனநிலை சத்தியமாக நாங்கள் வடிவேலை புறக்கணிக்கிறோம் அப்படின்லாம் ஹேஷ்டாகில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதை பார்த்தீங்களா சார்? அதாவது வெளு வெளுன்னு வெளுக்கிறாங்க, சாதாரணமாக வெளுக்கலை, தாறுமாறாக வெளுக்கிறாங்க. நான் கூட வடிவேலு பற்றி பேசினப்போ ஒருத்தர் வந்து என் மேலே கோவப்பட்டார். என்னங்க நீங்கள் வந்து வடிவேலு இது வந்து எங்க, நான் ஒன்றும் கோவப்படலைங்க வடிவேலு. உங்களுக்கும் நீங்கள் என்ன, நீங்கள் யாருன்னு, நீங்கள் என்ன சினிமாவில் என்னவா இருக்கிறீங்கன்னு அவர் ஏதோ ஒன்று சொன்னார். அதுக்கு முன்னாடியே வந்து வடிவேலு அறிமுகமான கொஞ்ச நாள்லேயே நான் வந்து பேட்டிலாம் எடுத்துவேன், வளர்ச்சியெல்லாம் நானும் பார்த்தவன். நான் ஒரு பத்திரிகையாளராக வடிவேலுக்கு ஆதரவாலாம் செய்தி போட்டிருக்கேன். அவர் ஒரு பஞ்சாயத்தில் மாட்டினப்போ அதெல்லாம் நடந்திருக்குது. இப்போ வடிவேல் போனால் யாருன்னு கேட்பார். இப்படி அது சினிமாவோட இயல்பு. ஆனால் ஒரு சின்ன கவுண்டர் படத்தில் நடிக்கிறாரு, ஒரே காஸ்ட்யூமில் வந்து வந்துக்கிட்டே இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டு, ஒரு விஜயகாந்த் பார்த்துக்கிட்டு இருக்க போல ஒரு மனிதனாக அங்கே வாப்பான்றாரு. என்னப்பா ஒரே காஸ்ட்யூமில் வரும்போது ஓன் காஸ்ட்யூமில் வரணும், அங்கே நடிக்கும்போது அவங்க காஸ்ட்யூம் கொடுப்பாங்க. அண்ணன் இதை தானே நான் துவச்சி துவச்சி போட்டுக்கிறேன் அப்படின்னா 5 செட்டோ 6 செட்டோ இமீடியட்டாக வாங்கிட்டு வந்து கொடுத்தவர். அப்படி ஒரு அன்பு. ஒரு தெருவில் வடிவேல் வீடு, இது திருமண உடனே விஜயகாந்த் வீடு. இவர் வீடு வந்து வேதவல்லி ஸ்ட்ரீட்டு, தெரு பேர் வரைக்கும் சொல்ல மாதிரி. அவர் தெரு வந்து கண்ணம்மாள் தெரு. நடுவில் இருக்கிறது பெரிய தெரு, காவேரி தெரு. இந்த திரும்புகிற இடத்துல விஜயகாந்த் வீட்டிற்கு வந்தவங்க ஒரு காரை நிறுத்திட்டாங்க. ஒரு பார்க்கிங் பிரச்சனை, ஒரு 10 நிமிஷத்தில் முடிய வேண்டிய ஒரு விஷயம், அதை கொண்டு போய் பெரிய விஷயமாக்கி 2011 வந்து பிரச்சாரத்துக்கு போய் குடிகார நீ கப்பலுக்கு கேப்டனா, எதுக்கு கேப்டனா, ஸ்டெடியாக நிற்க முடியுமா, இது எல்லாம் வந்து கோமை. எனக்காக தான் ஒருத்தர் கூட நம்புதல் கூட கேட்டிருந்தீங்க நீங்கள் வந்து வடிவேல் வந்து இறங்கல் இது வருவாரான்னு. அது வரலங்கிறது சார். ஐ மீன் நேரில் வந்தால் ரசிகர்கள் தொண்டர்கள் கோவத்தில் என்ன பண்ணுவாங்களோ அந்த ஒரு பயம் இருக்கும், எல்லாருக்குமே அந்த பிரச்சனை இருக்கும். ஆனால் இன்றைக்கி டேயில் மொபைல் ஃபோன் இருக்குது, ஒரே ஒரு வீடியோ பேசி போட்டிருந்தது. கண்ணீர் வடித்து நான் பண்ணது தப்புன்னு, இது தப்புது கேப்டன் பிரேமலதா ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. பழைய இன்டர்வியூ அதை ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இப்படிலாம் பேசியிருக்கார் வடிவேலு. ஆனால் கேப்டன் வந்து ஒரு தடவை நல்ல நடிகர், வாய்ப்பு இல்லை, திறமையான நடிகர், அவர் வாய்ப்பு இல்லைன்னு வருத்தப்பட்டிருக்காரு அப்படின்னு. அதுங்க தாங்க வந்து விஜயகாந்தோடைய அந்த பெருந்தன்மை, அந்த ஆளுமை, அந்த குணம், அந்த அன்பு எல்லாமே இருக்குது. எங்கெங்க மடு மலைக்கும் மடுவுக்கும் எடுத்துன்னு வந்து இங்கே கம்பேர் பண்ணுறீங்க நீங்கள் வந்து மலை. இன்றைக்கி இமயம் சரிந்ததேன்னு அழறாம் வந்து மடு நாம் சொல்ல கடிதம் கூட நடித்தவங்களே வந்து கழுவி கழுவி ஊற்றுறாங்க. அதான் சார், இப்போ வடிவேலு என்ன தான் ஒரு கலைஞனாக வந்து நல்ல கலைஞர்னு சொன்னாலும் மனுஷனாக அவர் தோத்துட்டார் அப்படி தானே சார். ஏன்னா ஒரு இரங்கல் செய்தியை ஒரு சொல்லலை ஒருத்தருடைய ஒரு தன்னை வளர்த்து விட்ட ஒரு நடிகர் இறந்து போயிட்டார். தமிழ்நாடே அழுகுது. கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் பேர் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோ கூட்டம் சார், நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோக்கள், அவ்வளோ கூட்டம் வந்திருந்தாங்க. இவ்வளோ தமிழ்நாடே கண்ணீர் விட்டு கழுது, ஒரு வார்த்தை கூட கரையாத கல் நெஞ்சக்காரர் வடிவேலு. இல்லை இல்லை, ஒருத்தர் ஒரு வீடியோ ட்ரெண்டிங் ஆகிட்டு பார்த்தீங்களா, ஒரு செல்ஃபி ஒருத்தர் போட்டுருக்காரு, ஒரு நல்ல பட்டையெல்லாம் அடித்து, நானும் மதுரைக்காரன்தான்யா, மதுரைக்காரனுக்கு ஒரு எந்த அளவுக்கு கோபம் இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு பாசம் இருக்கும். மதுரைக்காரனுக்கு என்ன தான் பகை இருந்தாலும் அது பகையாளியாக இருந்தால் கூட அவன் இவனுடைய இறந்த வீட்டுக்கு போய் ஒரு துக்கத்தை அனுசரிச்சுட்டு வருவான் அப்படின்ற அந்த வீடியோ வந்து அதுதான் உண்மை. ஏன்னா ஒரு தமிழ்நாடு ஒவ்வொரு, அதாவது ஒரே தமிழ்நாடாக இருந்தாலும் ஒவ்வொரு பகுதியிலும் அந்த மண் சார்ந்த ஒவ்வொரு மனிதர்களுக்கான ஒரு குணம் நலன்கள்லாம் உண்டு வந்து அதில் பொதுவாக அந்த மதுரை அந்த மாவட்டத்தில் இருக்கிறவர்கள் எந்த அளவுக்கு பாசத்தை வெளிப்படுத்துகிறாங்களோ அந்தளவுக்கு கோபமும் இருக்கும், எந்த அளவுக்கு கோபமும் இருக்கோ அந்தளவுக்கு வந்து பாசமும் இருக்கும். நீங்கள் சாப்பிட்றத கூட வந்து சும்மா இப்போ கிண்டலுக்கு சொல்லுவாங்க, சாப்பிட்டு போங்கன்னு வாங்கலாம், இல்லை இல்லை சாப்பிட்டு போங்க அப்படின்னு வாங்க.
ஏய் சாப்பிட்டு போறே இல்லையாடான்னு கருத்தில் வந்து கத்தி. ஒரு உதாரணத்துக்கு அந்த அன்பை வந்து அப்படி வெளிப்படுத்த கூட தெரியாத ஒரு நபர்கள் வந்து என்ன மனசோ என்ன வந்து இரும்பாலான மனசுன்னு தெரியல, வந்து வெறும் சதையால் ஆன அந்த உடம்பு மனசுன்னு இவ்வளோ தான், இந்த உணர்ச்சி அதெல்லாம் இல்லாமல் போனால் என்ன. அவருடன் நடித்த துணை நடிகர்கள் பலர் இறந்தபோது கூட அமைதியாக தான் இருந்து பொருளாதார உதவியாக எதுவும் சொல்ல, சரி ஒரு ஆய்வார்த்தையாக ஒரு இரங்கல் செய்யலை, நேரில் பேசலை. ஆனால் அதற்கும் மேலே விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு மனிதன் இறந்த பொழுதும் மனசு மாறவே இல்லைங்கும் பொழுது இந்த தமிழ் சினிமாவும் இந்த தமிழ் சினிமா ரசிகர்களும் மீண்டும் ஒரு வடிவேலை ஏற்றுப்பாங்களாம், அதில் வடிவேலை மீண்டும் ஏற்றுப்பாங்களாம் அந்த ஒரு கொண்டாட்டத்துக்கு. இல்லை அது ரொம்ப கஷ்டம் வந்து, ஏன்னா அவர் அந்த ரீஎன்ட்ரியை வந்து நாயசேகர் ரிட்டர்ன்ஸு என்ன ஆச்சு, அப்புறம் வந்து கேரக்டர் ஆர்ட்ஸான ஒரு படத்தில் நடித்தார், அந்த படம் பேரை சொல்ல விரும்பலை நான், ஏற்றுப்பாங்களான்னு நான் சொன்ன மாதிரி வந்து நீங்கள் நிஜத்தில் என்னவோ அதைத்தான் திரையில் அவங்க வச்சு பார்க்குறாங்க, பொருத்தி பார்க்குறது தான். ஒரு எம்ஜிஆர் வந்து திரையில் எப்படி இருந்தாரோ நிஜத்திலும் அப்படி இருக்கணும்னு காட்டினதுக்கான காரணம் என்னென்னா அப்படி தான் அவன் விரும்புகிறான் அவன், அதுதான் அந்த இமேஜ் தான். அது வந்து உரு அந்த செயல்பாடுகள்லேருந்து தன்னுடைய காஸ்ட்யூம் மேக்கப்லேருந்து எல்லாருமே தான், நீங்கள் வெறும் குணநலன்கள் மட்டும் கிடையாது உருவத்திலையும் வந்து காலம்தான் வடிவேலுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். இல்லை சார், இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த போஸ்டர் ஸ்ட்ரோல் போஸ்ட்லாம் வந்தது வடிவேலுடைய டெம்ப்ளேட்டை வச்சு சில மீம்ஸ் போட்டால் கூட இந்த மனுஷன் ஐ மீன் சாவுக்கு வராத இந்த மனுஷனோட சாவுக்கு கூட எவனும் போகக்கூடாது அப்படியெல்லாம் சில வார்த்தைகளெல்லாம் என்னென்னோ போடுறாங்க வந்து கண்ணமுன்னா திட்டுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கூட ஏன்னா இப்போ எல்லாத்தையும் பார்க்குறாருல்ல, தன்னுடைய காமெடிக்கு ரசிகர்கள்லாம் எப்படி சிரிக்கிறாங்கன்னு பார்க்குறாரு, எல்லாத்தையும் பார்க்க இதை பார்க்க மாட்டாரா? ஏன் எல்லாமே போய் சேருங்க, நீங்கள் சோஷியல் மீடியா வந்து சின்ன குழந்தைய வந்து செல்ஃபோனை வச்சுன்னு மீம்ஸை பார்த்துக்கிட்டு இருக்குன்னா வடிவேலுக்கு நான் தெரியாது, நான் பார்க்க மாட்டார், ஆனால் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இருக்கும் வந்து மனசாட்சின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது உருத்தம் எல்லாருக்குமே இருக்குது வந்து, சொல்லுவாங்க இல்லைங்களா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கல் நெஞ்சமாக இருந்தாலும் மனசாட்சின்னு ஒன்று இருக்கிறது வந்து பேசுவோம் அது வந்து உணர்த்தும் அப்படின்னு ஒருவேளை அதையும் கேட்காம இருக்கிறாரு என்னவோ தெரியல வந்து. இல்லை சார், இந்த நேரத்தில் நான் இப்போ அவரோட நடித்த சில துணை நடிகர்கள்லாம் எடுக்கும்போது கூட சிலர் சொல்கிற வார்த்தை வடிவேலு இதை செய்கிறாரா, வடிவேலு உடன் இருக்க சிலர் அவரை இந்த மாதிரி செய்ய சொல்கிறாங்களா? ஏன் சின்ன வந்து சின்ன குழந்தையான நீங்கள் வந்து புதுசாக சினிமாவுக்கு வந்துக்கிறீங்க அப்படின்னா யாராவது நாலு பேர் சொல்கிறது நீங்கள் கேட்பீங்க, இத்தனை கூட நடித்தாச்சு நீங்கள் கரைச்சி குடித்த ஒரு நபர் யார் அட்டாக் பண்ணுவான், யார் காலை வருவான், ஏன் கமல் இதில் சொன்ன மாதிரி தான் எங்கே பாம் வச்சுருக்காங்க என்ன இது வச்சுருக்காங்க, தாவ வேண்டிய இடத்துல தவ வேண்டிய இடத்துல தவி குதிக்க வேண்டிய இடத்துல குடித்து வந்தவர் எங்கள் கமல் அண்ணன்றாரு, அதை விட 10 மடங்கு உஷாரான நபர் தான் வந்து வடிவேலு, சும்மா ஒன்றும் கிடையாது, என்ன கிளி பேச்சு கேட்கவான்னு சொல்லிட்டு வந்து கேட்குற விஷயம் அது வந்து, அதெல்லாம் தெளிவாக தெரியும். பணம் காசு புகழ் அதையெல்லாம் தாண்டி கட்டுக்கடங்காத செல்வாக்கு இதெல்லாம் ரைட்டு, அதுதான் மமதை கண்ணை மறைக்கும். ஆனால் அப்படி உச்சத்தில் இருந்தவரே சில ஆண்டுகள் காணாமல் போயிருந்தார் சார், அப்போ கூட அவர் மனசு மாறல. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு தெரியல சார், ஒரு நாளைக்கு 10 லட்சம் ரூபாய் நடிகருக்கு ஈக்குவலாக சம்பளம் வாங்கிட்டு இருந்தார் ரஜினி சார் கூட நடித்த ஒரு படத்தில் கூட அந்த திமிர் பேச்சுகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படி இருந்த ஒரு நடிகர் காணாமலே போயிட்டார், அவர் காணாமல் போயிட்டு திருப்பி ரீஎன்ட்ரி, இப்போவும் அந்த திமிர் இருக்கா? இது இருக்கவே தானே உங்களுக்கு வந்து திரும்ப வருது சார், ஒரு போண்டாமணி ஃபேமிலியாக கதறுதுங்க, அத்தனை பேர் வந்து இந்த நடிகர் கணேஷ் பேரே சொல்லாமல் சொல்கிறார், கணேஷ்கார் ஆர்த்தியோட வீட்டுக்கார், அண்ணே மாறிட்டேண்ணே மனசு இறங்கி வாங்கண்ணே பேர் சொல்ல சொல்கிறாரு வந்து, அவ்வளோதானே வாழ்க்கை அப்படின்னு ஒரு உருக்கமாக ட்ரெண்டிங்கில் போயிருந்த அந்த வீடியோ. இதை விட வேறு என்னங்க வந்து சொல்ல முடியும், சக நடிகர்கள் வந்து இவங்கெல்லாம் இல்லாமல் உங்கள் காமெடி இருந்ததா? ஒரு விஷயம் சொல்லி பாருங்கள் வந்து, நீங்கள் சோலோவாக காமெடி பண்ணிட்டீங்க, ஏதோ ஒரு 2-3 படங்க ஒர்க் அவுட் ஆகுங்க, எல்லா படமும் ஒர்க் அவுட் ஆகுமா? அவங்க காமெடியோடு சேர்த்துருந்தானே, ஐயால் உனக்கு வந்தால் தக்காளி சட்னி எனக்கு வந்தால் ரத்தமா அப்படின்றதுலேருந்து அண்ணே வந்து ஒரு ஊசியை போட்டு போங்க அல்வா வாசி பேசுறது பல காமெடிகள் சொல்லலாம், இவங்களுடைய இது தானே நாடசாமியே சூன் அந்த நாயை விரட்டிட்டு போ அப்படின்றதுலேருந்து என்னங்க வந்து பெருசாக இவங்கெல்லாம் பார்க்கும்பொழுது என்ன பெருசாக சம்பாரிச்சிட்டு போகிறாங்க வந்து, ஒன்றும் கிடையாது வந்து. அதான் சார், இப்போ அவர் கூட அல்வா வாசி இருந்தபோது அந்த நடிகர்கள்லாம் பேட்டி கொடுத்தாங்க ஒரு வேனுக்கு, அல்வா வாசு பக்கத்துலேயே வந்துருக்காது, அதாவது இப்படியே சொல்கிறாங்களா மதுரையில் யாராவது ஒன்று எதுவும் நடந்தால் சென்னை கோடி வந்துடுவார், ஒரு நடிகர் சொன்னது தான், சென்னையில் ஏதாவது சம்பவம் நடந்தால் மதுரைக்கு போயிடுவார், பக்கத்தில் இருந்தால் யாராவது வந்து எதாவது கேட்டுருவாங்களோண்ணா? கேட்டுருவாங்கன்னு தான், வேறு என்ன இருக்குது கேட்டுருவாங்கன்னு. இப்போ அல்வா வாசி இருந்தபோது பக்கத்துலேயே தான் இருந்தாரா சார், பக்கத்து ஐ மீன் அது ஒரே ஊர் தான், எனக்கு யாரோ ஒரு நடிகர் தான் சொன்னது, ஒரே தெருவு தானே வந்து திருமணம் தானே வந்து தகவல் கேட்டோன்னு இங்கே ஓடி வந்துட்டாராம். ஏதாவது இப்போ ஆளை பார்த்தோன்னா அந்த நீங்கள் சொல்லுவீங்க சார், அடிக்கடி நடிகர்கள் வந்து யாரையா பார்த்துட்டாங்க அப்படின்னா டக்குன்னு காருக்கு நடை ஏற்றிப்பாங்க. அதை சொன்னீங்க, உதவின்னு வந்து பெரும்பாலும் எந்த நடிகர்கிட்டையும் போய் கையேந்தக்கூடாது, ஏன்னா வந்து அடுத்த நிமிடம் உங்களுக்கான மரியாதை எப்படி இருக்குன்னா பார்த்தவுடன் கார்கண்ணாடி ஏற்றுவார்கள், அது எல்லாரையும் சொல்லிடல வந்து, வள்ளல்களும் இருக்காங்க வந்து, வள்ளல்களும் இருந்தார்கள், இந்த மாதிரியான வந்து சல்லிகளும் உண்டு ரைட்டு. அதில் ஒரு லிஸ்ட்டு தான் நீங்கள் வடிவேல்னு சொல்கிறீங்க,
இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார், உடன் நடித்தவர்களிட ஒரு இறப்பு செய்திக்கு போல பொருளாதார உதவிக்கு வரலை, வாய்ப்பு கொடுத்தவரிடமும் மதிக்கலை, இப்படி எல்லாரோட விமர்சனத்தையும் வாங்கிட்டு இருந்தார். எந்த ரசிகர்கள் அவரை கொண்டாடினாங்களோ அதே ரசிகர்கள் அடுக்கடுக்க அவர் மீது பல குற்றச்சாட்டு கிடைக்கிறார். உங்கள் சொந்த வீட்டிலையாவது இப்படி தானா, இல்லை உங்கள் உறவினர்களையோ உங்கள் பிள்ளைகளையாவது ஒழுங்காக பார்த்துக்கிறீங்களா இல்லையாங்கிற மாதிரியான சில வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள்லாம் போட்டு கூட கமெண்ட்டுகள்லாம் வருது, போஸ்ட் போடுறாங்க, ட்ரோல் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு ஒரு கல் நெஞ்ச மிக்கவராக வடிவேலை ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. காரணம், விஜயகாந்தோடைய மறைவுக்கு வராதது, இரங்கல் தெரிவிக்காது அப்படின்ட்டு. ஸோ நிஜத்தில் அவர் எப்படி, அவர் குடும்பத்தினருக்காது இல்லை, அது குடும்பத்தில் பற்றி நமக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. வந்து ஏன்னா சிங்கமுத்து ஒரு முறை ஒரு இன்டர்வியூவில் சில அதை சொல்லியிருப்பார் சார், அதனால தான் அதை கம்பேர் அது பெருசாக இது பண்ணது. நான் வந்து சோலோவாக தான் அந்த இது இப்போ வடிவேல் வீடாக இருக்கு இல்லைங்களா, அது ஒரு அலுவலகமாக இருந்தது அப்போ வந்து அந்த காவேரி தெரு கடைசியில் போய் மீட் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் பார்த்துருக்கேன் நான். நம்ம ஏன்னா இவர் செய்த ஒரு தவறுக்காக, இவர் செய்த ஒரு விஷயத்துக்காக ஃபேமிலியெல்லாம் இழுக்கக்கூடாது, அது நல்லது கிடையாது. ஒரு விஷயத்தில் நம்ம எந்த பாவம், அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு அந்த மனசு இருந்திருக்கும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நானும் கடைசியாக வந்து வடிவேலுக்கு சொல்கிறது என்னென்னா, வடிவேலில் பொதுவாகவே இருக்கிறவங்களுக்கு ஒரு பொட்டு வச்ச தங்க குடம் நாங்கள் இல்லை, ஊருக்கு நீ மகுடம் நாங்கள் இல்லை, உலகத்துக்கே மகுடமாக இன்றைக்கி வந்து விஜயகாந்தோடு எத்தனை பேருங்க. ஒருத்தனுடைய மதிப்பு மரியாதை என்ன அவனுடைய இறப்பு காலத்தில் தான் தெரியும், அவனுக்கு எத்தனை பேர் அவன் பின்னாடி வராங்கன்னு. ஒரு ஊரே தேப்ப தேப்பையாக திறந்து வந்து கண்ணீர் வடித்து இப்போ அந்த இப்போ அந்த இடத்துல சமாதி கட்ட அந்த புதர்ச்ச இடத்துல அவ்வளோ பேர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, வந்து போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னு இதுவாகிருக்காங்க. அப்போ ஒரு மனிதன் எந்த அளவுக்கு மனசில் போய் இடம்பெற்றுருக்கான், இது ஒவ்வொருத்தருக்கும் மாறக்கூடிய ஒரு விஷயம். வடிவேலுக்கும் இந்த சம்பவம் அவர் மனசில் போய் மாறட்டும் அப்படின்னு தான் வந்து என்னுடைய ஆசை. இனியாவது வடிவேலு மாறட்டும் அப்படிங்கிறீங்க சார், மாறுவாராங்கிறத காலம் தான் தீர்மானிக்கணும். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, நேரம் கொடுத்ததுக்கு நன்றிகள் சார். வணக்கம்.